டிஜிபி தமிழ்நாடு அவர்களின் உத்தரவுப்படி ரயில்வே ஏடிஜிபி மேடம் திருமதி வனிதா ஐபிஎஸ் அவர்களின் நேரடி கண்காணிப்பில் திரு அபிஷேக் தீட்சித் ரயில்வே டிஐஜி அவர்களின் மேற்பார்வையில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள ரயில் நிலையங்களில் தீவிர சோதனை நடைபெற்று வருகிறது. இது எதற்காக என்றால் டிசம்பர் 6 அனைவருக்கும் தெரியும். இந்த தீவிர சோதனையில் தமிழக அரசு இருப்பு பாதை காவல் நிலைய காவல் ஆளுநர்கள், 2 எஸ்பிக்கள், 7 டிஎஸ்பிக்கள், 24 இன்ஸ்பெக்டர்கள், 52 எஸ்ஐ மற்றும் எஸ்எஸ்ஐக்கள், 1250 காவல் ஆளுநர்கள், ஆக மொத்தம் 1350 மேற்பட்ட காவல் அதிகாரிகளோடு தமிழ்நாடு முழுவதும் உள்ள 50 மேற்பட்ட ரயில் நிலையங்களில் இந்த தீவிர சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. சந்தேகத்தகரமான நபர்கள், சந்தேக நபர்கள், சந்தேக பொருள்கள், சந்தேக பைகள், சந்தேக இடங்கள், அதேபோல் பார்க்கிங் ஏரியாவும் எங்களோட தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு தற்போது அனைத்து இடங்களும் நடைபெற்று வருகிறது. இதில் டாக் ஸ்குவாடும் இணைந்து இருக்கிறது, பிடிஎஸ் டீமும் எல்லா இடங்களிலும் இணைந்திருக்கிறது, மற்றும் ஆர்பிஎஃப் ரயில்வே பாதுகாப்பு படை ஆளுநர்களோடு சேர்ந்து அவர்களும் 3000 மேற்பட்ட காவல் ஆளுநர்களோடு எங்களோடு இணைந்து அனைத்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ரயில் நிலையங்களிலும் இந்த தீவிர சோதனை நடைபெற்று வருகிறது. இது தொடரும். சென்னை சென்ட்ரல் என்ன மாதிரி ஷிஃப்ட் பேசிஸா, என்ன மாதிரி ஏபி சிஸ்டத்தில் 2 சிஸ்டம், ஏ ஷிஃப்ட் 8 இருப்பாங்க, அவங்க போனதுக்கு அப்புறம் பி ஷிஃப்ட் மாற்றுவாங்க, அகைன் ஏ ஷிஃப்ட் மாற்றுவாங்க. ஒரு ஷிஃப்ட்டுக்கும் காவல் ஆளுநர்கள் அந்த அஸ் பர் நாம்ஸ் படி இருக்கு பண்ணிட்டு இருக்காங்க. தீவிர சோதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லா ட்ரெயினும் வர அத்தனையும் அதுக்கு ஏர்மார்க் பண்ண காவல் ஆளுநர்கள் அந்தந்த ட்ரெயினையும் செக் பண்ணுவாங்க, இடமும் செக் பண்ணுவாங்க, பயணிகள் சந்தேகமா இருக்கிறவங்கள செக் பண்ணுவாங்க, சந்தேக பைகள்லாம் செக் பண்ணுவாங்க. 3 கடந்த நேற்றுக்கு முந்தைய 3 இரவு 9 7 வரை தொடரும். இது தொடரும். டிசம்பர் 6 பண்றது. இது வருட வருடம் பண்ணுகின்ற தீவிர சோதனை தான். இது டிசம்பர் 6 செய்கின்ற எங்கள் ரயில்வே போலீஸும் ஆர்பிஎஃப் இணைந்து செய்கிற சோதனை தான் இது. ஜிஆர்பியை பொறுத்த வரைக்கும் 1500 பேர், இவங்க 3000 மேற்பட்ட நபர்கள். இவங்ககிட்டையும் டாக் ஸ்குவாட் இருக்குது, எங்ககிட்டையும் டாக் ஸ்குவாட் இருக்குது, பிடிஎஸ் டீம் எங்ககிட்டையும் இருக்குது, ஆர்பிஎஃப் கிட்டையும் இருக்குது. இருவரும் இணைந்து அனைத்து காவல் நிலையங்களும், ரயில்வே காவல் நிலையங்களும் மற்றும் ரயில்வே நிலையங்களிலும் இந்த சோதனை தீவிரம் நடைபெறும். எவ்வளோ பேர் வந்து பாதுகாப்பு? சென்ட்ரலில் 350 நபர்கள், சென்ட்ரலும் எக்மூர் சேர்ந்து 350 நபர்கள், அதே போல் ஆர்பிஎஃப்பும் 350 நபர்கள் மேலே ஏபி ஷிஃப்டில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.